சாதாரண ஒழுங்கினர் இருக்கும் பராசரத்தும் வியாசர் கருத்தும்
என்று சொல்கிறார்கள். இது எப்படி உள்ள கருத்தை கருத்து என்று சொன்னால், ஒரே பிறவையிலேயே கூட இதை நாம் கற்பனை கொடுக்க வேண்டும். சாதாரண நாட்களிலே நாம் இளமை பருவத்திலே பல கோவில்களுக்கு செல்வோம், அந்த உறுதியை வாங்கி பேசுவோம், அங்கு உள்ள வழிபாடு முறைகளை போய் நாம் காலகட்டத்திலே மாறி கிரியை சரியை பிரிகை யோக நிலைக்கு போகும்போது அந்த யோக நிலைக்கு போனவர் அந்த நிலையை அதை தருமாட்டார். அதேபடி ஞான நிலைக்கு போய்விட்டார், நம்ம மௌன நிலைக்கு போய்விட்டால் அதுவும் இருக்கிறார். இவைகளை காட்டும் போது காட்டுவதுதான் அது கூறியிருக்கின்றார்கள். சிலர் உறுதி பூசப்பட்டு இருக்கின்றார்கள். சரி கிரிக யோகம் இந்த பாடலுடைய கருத்துக்கு அது அப்படியும் ஒரு பொருள். சரி கிரிக யோகம் இந்த வழியிலே உள்ளவர்கள் அந்த உறுதி சொல்வார்கள். இந்த யோகமும் ஞானமும் யோகத்தின் முடிவும் ஞானத்தின் விளைவும் மறு கொடுத்து அவர்களுக்கு அந்த உறுதி அவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் மாறுபடுகிறது. அப்போது வரும்பொழுதுதான் ஒரு பக்தர் அவர்களுக்கு அந்த உதவியை கொடுத்ததாகவும் மற்ற உள்ளவர்களுக்கு ஒரு குறிப்பிடுகின்றார் என்பவர் அது எப்படி பொங்கல் வந்தார் என்பதையும் அழைப்போம் பொங்கல் வந்தார் என்று சொன்னார். அவர்களுக்கு
செயலாற்றி இருக்கின்ற அன்னதான சிறப்புகளாக அன்னதானம். இதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு வருடத்திலே பல பல நாட்களுக்கு வந்து பயன் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெருமைப்படுத்த வேண்டிய நாமத்தில்தான் அவர்களுடைய சிறப்பு வருகிறார்கள் என்று அவர்களை ஒரு வகித்து கொடுத்து இந்த அவர்களை நாம் அனுப்பி வரவேற்க செல்ல மகாராஜா அவர்கள் வருகிறார்கள். இந்த தினசரி அன்னதானத்திற்கெல்லாம் அவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல அவர்களுடைய எண்ணத்தோடு அவர்களை மட்டுமல்ல மற்றும் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் பொதுவாக அவர்களுடைய உதவி எதிர்ப்பு தேவைப்படும் காரணமாக அந்த மலையை அறிவதற்கு வழியிலே முடிவடைய வழியில் இருந்த
என்று ஆங்கிலத்திலே நேரி இப்பொழுது சடல மார்க்கம் என்கின்ற ஒரு நாட்டிலே கிறிஸ்துக்கா பொருளாளராக இருந்து பல்வேறு விதமான செயல்களை செய்து வருகிறார். என்னுடைய மாணவர்கள் யோசிக்கிறதிலேயே மாணவர்களுக்கு எல்லாம் ஏன் பயிற்சியை சொல்லிக்க வேண்டும் என்று வந்தார்கள். Yeah.
பாராட்டணும், வல்லத்தோடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பாராட்டுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நாளில் எல்லோரையும் அனைவரையும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு முதலாளர் பெருமானார் நமக்கு எல்லாம் அருள் புரியட்டும், அவரையும் பிரார்த்தனை பண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.